இப்ப தமிழ் மருத்துவத்தினுடைய சிறப்பு பாருங்க, தனித்துவமான பார்வை. இது முதல் சிறப்பு. தமிழ் மருத்துவத்தினுடைய முதல் சிறப்பு பார்த்தா அப்படின்னா அதுக்குன்னு தனி ஒரு தனித்துவமான பார்வை இருக்குது. இரண்டாவது சிறப்பு என்ன அப்படின்னா, சூழலுக்கு இசைந்த மருத்துவம் இது அப்படின்னு. அதாவது சூழலுக்கு ஏற்றவாறு தரக்கூடிய மருந்துகள் நிறைந்த மருத்துவம் எது அப்படின்னா தமிழ் மருத்துவம் அப்படிங்கலாம் இல்லையா. மழை காலத்துல என்ன மருந்து கொடுக்கணும், வெயில் காலத்துல என்ன கொடுக்கணும், மிதவெப்ப சூழ்நிலையில என்ன கொடுக்கணும், குளிர்காலத்துல எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சூழலுக்கு இசைந்த மருத்துவம். இது தமிழ் மருத்துவத்தினுடைய இரண்டாவது சிறப்பு அப்படிங்கிறாங்க. இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூல கூறுகளோ மருந்துகளோ சுற்று சூழலை என்ன பண்ணாது, சிதைக்காது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீ அலோபதி மருந்தை வீசின அப்படின்னா ஊசியெல்லாம் நீ ஈஸியா வெளியில வீசிட முடியாது. ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், ஒரு சில மருந்துகளை எல்லாம் ஸ்மெல் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆனா தமிழ் மருத்துவத்துல வந்து பயன்படுத்துவதனால பக்க விளைவுகளும் வராது, இன்னொன்னு சுற்றுச்சூழலுக்கும் கெடுதல் ஏற்படாது, சுற்றுச்சூழலையும் சிதைக்காமல் பாதுகாக்கும். என்ன மருத்துவம், தமிழ் மருத்துவம். ஏன்னா இயற்கையான உணவை தான் பயன்படுத்துறோம், அப்புறம் எப்படி இயற்கை சீர்கேடு வரும், வராது இல்லையா. அப்புறம் மிக முக்கியமான சிறப்பு என்ன தமிழ் மருத்துவத்துல அப்படின்னா, நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் சொல்லி தருகிறது எது, தமிழ் மருத்துவம். நோய்க்கு மட்டும் சிகிச்சை கொடுக்கல, திரும்ப அந்த நோய் வராமல் இருக்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களையும் சொல்லக்கூடியது என்ன மருத்துவம், தமிழ் மருத்துவம் அப்படிங்கிறாங்க. இது மூன்றாவது சிறப்பு. அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்பது வள்ளுவரனுடைய அந்த திருக்குறள் படி. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, நோயை மட்டும் மன்றி அதன் காரணமும், நோய் வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நோய் இருக்கா, அந்த நோயை எந்த காரணத்தினால உனக்கு அந்த நோய் வந்துச்சு, அதை தீர்க்கக்கூடிய வழிவகை என்ன அப்படிங்கிறத அறிந்து செயல்படக்கூடிய மருத்துவமே எந்த மருத்துவம் தான், தமிழ் மருத்துவம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரணங்களையும் கண்டறிந்து ஒருவரை நோயில்லாத மனிதராக்கக்கூடியது தமிழ் மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு இன்றைய காலகட்டத்துல நோய்கள் அதிகமா பெருகி இருப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்ப தமிழ் மருத்துவத்துல பக்க விளைவு இல்லைங்கிறீங்க, நோய் அறிஞ்சு மருந்து தருவாங்கிறீங்க, நோய் மறுபடியும் வராம இருப்பதற்கு ஒரு தீர்வு தருன்னு சொல்றீங்க. அப்ப இன்றைய காலகட்டத்துல எண்ணற்ற நோய், ஒருத்தனுடைய மூச்சு காற்று பத்தாம் பட்டாவே ஆபத்து அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நோய்களுக்கெல்லாம் என்ன காரணங்கள் அப்படின்னா, என்ன சொல்றாரு பாருங்க அந்த மருத்துவர், சித்த மருத்துவர், மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்தது தான் முதன்மையான காரணம் அப்படிங்கிறார். மனிதன் வந்து இவ்வளவு பெரிய நோயை வந்து காசை கொடுத்து வாங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, மனிதன் ஃபர்ஸ்ட் எதைய வெட்டி வெளியே வந்துட்டான், இயற்கையை விட்டு வெளியே வந்துட்டான். ஆமாவா இல்லையா. நம்ம என்ன பண்றோம், கிடைக்கிற பொருளை கூட பச்சையா நம்ம சாப்பிடுறது கிடையாது, ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடுறது கிடையாது. 10-15 நாளைக்குரிய காய்கறிகளை வாங்கி கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃப்ரிட்ஜில் மூட்டை கட்டி அப்படியே குவிச்சிடறோம் இல்லையா. அதை எடுத்து அந்த ஜில்னஸ் போகிறதுக்கு முன்னாடியே அந்த சட்னியை சாப்பிட்றோம், அந்த லிக்விடு குடிக்கிறோம், அப்புறம் கேக்கு சாப்பிட்றோம். அந்த காலத்துல எல்லாம் வெயில் காலத்துக்கு அழகாக பானையில் ஊற்றி வச்சிருக்கிற தண்ணியை குடிச்சாவே நல்லா குளிர்ச்சி கிடைக்கும், அதனால எந்த பக்க விளைவும் இல்லை, அது வந்து ஒரு இயற்கையானது. அந்த காலத்துல வந்து போக்குவரத்து வசதிகள் எல்லாம் அதிகமா கிடையாதுப்பா, அப்படியே நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த காலத்துல மாதிரி வாட்டர் கேன் எல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க பேக்ல,
என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊற்று நீர் சொல்லுவாங்க. மூன்று நீர் இருக்கு, ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். அப்படியே மூணு வகையான நீர் வகையில அந்த வெயில் காலத்துல தாகம் நாக்கு வறண்டு போன நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றங்கரை ஓரத்துல அந்த மணற்பாங்கான இடத்துல போய் தோண்டுவாங்களாம். லைட்டா ஏதா அங்க கிடக்குற குச்சிய கோலை எடுத்து அப்படியே தோண்டுவாங்களாம். அப்படியே நீர் சுரக்குமா. அதை வந்து இந்த காலத்து மாதிரி நிறைய வடிகட்டி அந்த அக்குவா போட்டிருக்கேன், நான் இந்த தண்ணியை குடிக்க மாட்டேன்னு பந்தவா வெளியே சொல்லிக்கிறீங்க இல்லையா. அதுல இருந்து நம்மளுக்கு சத்தான நீர் எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு தேவையில்லாத நோயைத்தான் நம்ம அந்த நீர்ல இருந்து நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறத எல்லாருமே மறந்துட்டோம். அந்த ஊற்று நீர் வரும்போது நம்ம எந்த ஃபில்டரும் அவங்க பண்ண மாட்டாங்க, அப்படியே அள்ளி குடிச்சிட்டு போவாங்க பாருங்க. அதுல கிடைக்கிற ஒரு சத்து வந்து நீர் சத்து நம்ம உடம்புக்கு தேவை தானே. அப்ப அந்த அந்த நீர்லயே அவங்களுக்கு ஒரு வகையான சத்து கிடைச்சிரு. அப்படி இயற்கையா வாழ்ந்துட்டு இருந்த மனிதன் வந்து என்ன பண்ணிட்டான், நாகரிகம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்துல எல்லாம் ஜன்னல்லாம் ஓபன் பண்ணி விட்டு படுப்பாங்க, சுத்தியில இருக்கிற காற்றே வந்து நல்லா குளிர்ச்சி கொடுக்கும், நல்லா தூய்மையாகவும் இருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல என்ன பண்றோம், இந்த சூடான ஃபேன காத்து. நான் ஏசியே இல்லாம இருக்க மாட்டேன்ப்பா, பா என்னால ஒரு நிமிஷம் கூட ஏசியே இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ஏசி காத்து உனக்கு எப்படி பக்க விளைவு ஏற்படுத்துது அப்படிங்கறத நீ மறந்து அதுல நீ வாழ்ந்துட்டு இருக்க. இயற்கை காற்றை விட்டு விலகி ஏசி தரக்கூடிய தீமையான காற்றை நீ சுவாசிக்கிறனாலதான் உனக்கு நோய் வருவதற்கு முதன் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாறி போன உணவு முறை இல்லையா. அந்த காலத்துல இயற்கையான உணவு சாப்பிட்டு இருந்தோம். அந்த காலத்துல புழு தண்ணின்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல நீச்சு தண்ணின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு செஞ்ச சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வச்சிருவாங்க, அடுத்த நாள் காலையில பழைய சோறு சாப்பிடுறேன் அப்படிம்பாங்க. அந்த வயல்ல வேலை பார்த்துட்டு செடியில இருக்கிற பச்சை மிளகாய் கழுவ கூட மாட்டாங்க, அப்படியே கடிச்சு அந்த கஞ்சியை குடிப்பாங்க பாருங்க. அதுல விட்டமின் ஏவும் ஈவும் அதிகமா மக்களுக்கு கிடைச்சிச்சு, இயற்கையாக கிடைச்சிச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த உணவு முறையெல்லாம் இப்ப மாறி போச்சு. அப்புறம் மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் இல்லையா, தூய்மையான காற்று. நீ கா மரமே அசைஞ்சா கூட அதுல நல்ல தூய்மையான காற்று கிடைக்காது, ஏன்னா வாகனங்களிலிருந்து வெளிவந்த புகைகள், அப்புறம் ஏசி புகை, அந்த ஏசி புகையும் வெளியே லீக் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஜென்ரேட் போகுது இல்லையா, அந்த காற்று வந்து அசுத்தந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப எதெல்லாம் காரணம், இயற்கையை விட்டு விலகினது, உணவு முறை மாறினது, மாசு நிறைந்த சூழல், மன அழுத்தம், இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணங்களால் என்ன அதிகமா ஏற்படுது, நோய்கள் அதிகமா ஏற்படுது. சுற்றுச்சூழல் மாசு மற்றொரு காரணம், என்ன ஏற்பட, நோய் ஏற்படுவதற்கு, மூச்சுத்திணறலாம் வருவதற்கு இந்த காற்று மாசு தூய் அங்கங்க டஸ்டெல்லாம் பறக்கிறனால, அப்புறம் ஒரு சிலருக்கு ஆஸ்மா நோயெல்லாம் வர்றது இதுதான் சுற்றுச்சூழல் மாசடைந்து காணப்படுவதுதான். என்ன சொல்றது, டிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆஸ்மா நோய், அதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதன் உணவுக்காக வேறு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிலத்தை என்ன பண்ணியிருக்காங்க, உரங்களாகவும் பூச்சிக்கொல்லிகளாகவும் நச்சுப்படுத்ததனால் எண்ணற்ற அலட்சியமான எண்ணமும் மன அழுத்தமும், இது கேளிக்கை எது, குதூகூலம் எது, படிப்பு எது, சிந்தனை என்ற புரிதல் இல்லாமையும் கூடுதல் காரணங்களாகும். நீ படிச்சிருக்கிறோங்கிற பேர் வழியில நீ வந்து நல்ல படிச்சதுக்கான ஒரு தகுதியே இல்லாத மாதிரிதான் இந்த காலகட்டம் இருக்குது இல்லையா. எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்லை, நல்ல எண்ணங்கள் கிடையாது, நல்ல மன நிம்மதி கிடையாது, மன அழுத்தத்துல தான் பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையோடு. இந்த மாதிரியான சிந்தனைகள் கூட நோய்கள் ஏற்படுவதற்கு காரணம் அப்படிங்கிறாங்க. நம்முடைய வாழ்வியலை செம்மைப்படுத்துவதற்கான நம் அறிவியல் அறிவை மேம்பட என அறிவை வளர்த்தோம், ஆனால் நுண்ணறிவை
துளைத்து விட்டோம், அதுவும் நோய் ஏற்படுவதற்கு ஒரு காரணம். ஏன்னா இந்த ஃபோனு, அதிகமாக டிவி பார்க்கறது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது கூட ஒரு வகையான நோய்க்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இயற்கையோடு இயைந்து வாழாமல் என்கின்ற அறிவை நாம் இயற்கையோடு இணைந்து வாழலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மறந்து தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இயற்கையை மறந்து விட்டோமே தவிர அதை பாதுகாக்கணும் யாருமே நினைக்கல. இதுவே இன்றைக்கும் பல நோய்கள் பெருக மிக முக்கியமான காரணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, உடல் எடைக்கும் உடல் நலத்திற்கும் தொடர்பு உண்டா அப்படின்னா கண்டிப்பா தொடர்பு உண்டு. உடல் எடை, ஏன்னா நீ சாப்பிட்ற சாப்பாடு, தேவையற்ற உணவுகளை வந்து நீ ஆயில் ஐட்டம்லாம் நீ நிறைய எடுத்துக்கிட்ட அப்படின்னா உடல் எடை கூடிக்கொண்டாத போகும். சாக்லேட் ஐட்டம்லாம் நீ நிறைய சாப்பிடணும்னா ஒரு சில பொருட்களை எல்லாம் வந்து நம்ம அதிகமாக உணவாக பயன்படுத்துவதனால உடல் எடை கேடும். இது வந்து உடல் நலத்திற்கும் சம்மந்தம் உண்டான கண்டிப்பாக உண்டு. இது வந்து உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ மரபு ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவர் உடல் எடை அதிகமாக இருக்கிறது அப்படின்னா, உடல் எடைன்னா என்ன, ரொம்ப வெயிட், ஐயோ மிஸ் அவளை பார்த்தீங்கன்னா குண்டாக இருப்பா மிஸ், பிடிக்கவே முடியாது மிஸ், இவ வந்து என் மேலே மோதுனா நான் வடிக்க மாட்டேனா மிஸ், அப்படிலாம் சண்டை போட்டுக்குவீங்களே ஒரு சில நேரத்தில். அப்படிப்பட்ட உடல் எடை மரபு ரீதியாக எப்படி வருது அப்படின்னா, உடல் எடை அதிகமாக இருக்கிறது ஆனால் அவருக்கு தற்போதைக்கு எந்த நோயும் இல்லை, நலமாக இருக்கிறான் என்றால் அவர் எடை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு சிலர் குண்டா இருப்பாங்க, ஐயோ சாமி அவங்களுக்கு ஒரு பைக்கே பத்தாது, ஒரு பஸ்ஸே பத்தாதுன்னு நக்கலா பேசுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொஞ்சமா எடை குறைச்சா போகுது, அவங்க கிட்ட நோய் அதிகமா இல்லை, ப்ரெஷர் கரெக்டாக இருக்குது, சுகர் கரெக்ட் லெவலில் இருக்குது, அவங்களுக்கு எந்த விதமான நோயும் இல்லை அப்படின்னா அவங்க உடல் எடை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய உணவு அளவை வந்து கரெக்டாக எடுத்துட்டேன், இவ்வளவுதான் காலையில் சாப்பிடணும், ரெண்டு இட்லினா ரெண்டு இட்லி, மத்தியானம் ஒரு கப் சாதம்னா ஒரு கப் சாதம், நைட்டு சப்பாத்தியோ தோசையோ எது உங்கள் வீட்டில் செய்கிறாங்களோ அதை குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டேனா உன்னுடைய அதிகமான எடையினால் உன் உடலுக்கு உடல் நலத்துக்கு எந்த விதமான கேடு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் எடை அதிகரிப்பால் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு வர வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும், குறைப்பதற்காக கண்டிப்பாக அவங்களுடைய எடையை என்ன பண்ணியே ஆகணும், கண்டிப்பாக குறைச்சதே ஆகணும். அழகுக்காக மட்டும் உடல் எடையை குறைப்பதும் மிகவும் மெலிவதும் நல்லதன்று. உணவை குறைப்பது தான் எடையை குறைக்கும் வழியா அப்படின்னா இல்லை. இன்றைக்கு பல உணவு கட்டுப்பாட்டு முறைகள் உள்ளன, நம்ம உணவு கட்டுப்பாட்டை மீறி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா. அப்ப உடல் நீ அழகா இருக்கணும்னா உணவு குறைக்கணும், உன்னுடைய எடைய குறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உணவு கட்டுப்பாட்டுக்குள்ள நீ வாழ்ந்த அப்படின்னா நீ அழகா இருப்ப அப்படிங்கிற எல்லா நல முயற்சிகள் தம், ஆனால் அவற்றை பின்பற்றுவதற்கு நம் உடல் ஏற்றதாக இருக்கிறதா என்பதை நாம் என்ன பண்ணணும், குடும்ப மருத்துவம் கேட்டு முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பலரும் இணையத்தை பார்த்து என்ன பண்ணிக்கிறோம், அம்முறைக்கு செல்கிறார்கள். சிலருக்கு அவை கேடு விளைவிக்க கூடும். ஒரே அடியாக எடையை குறைப்பது சரியன்று. ஒரு சிலரு டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, அவங்களே இந்த யூடியூப் பார்த்துட்டு நெட்டை பார்த்துட்டு எடையை கூட்டுறதும் குறைக்கிறது
இதை சாப்பிட்றது, இந்த கஷாயத்தை குடிச்சா குறையும், அந்த கஷாயத்தை குடிச்சா உடல் ஏறும், தெம்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமா இணைய வழி பயன்பாட்டை பயன்படுத்துறோம். அது வந்து என்னத்தை தேடி குடிக்கும், பின்விளைவை தேடி குடுக்கும். ஒரு அடியா ஒரே முட்டை எடையும் குறைக்க கூடாது, எடையும் ஏற்றக்கூடாது. குறிப்பிட்ட கால இடைவெளி ஒன்று, 1.5 ஆண்டுகளில் எடையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகளுக்குள்ள எடை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், ஒரு கால இடைவெளியில் 1.5 ஆண்டு, 1.5 வருஷம் என்ன பண்ணணும், எடை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். அவசரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நடைமுறையில வந்து நம்ம நெட்டை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, எடையை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. சரி, அடுத்தது யுக மருத்துவம் அப்படின்னா என்னங்கிறது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். யுகம் என்றாலும் உணவு உண்பதில் சில ஒழுக்கங்களை கடைபிடிப்பதாக வேண்டும். யுகம் மருத்துவம் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மருந்து அப்படின்னா என்னன்னா உணவு உண்பதில் சில ஒழுக்கங்களை, ஏன்னா ஒரு சிலர் டிவி பார்த்தாங்கன்னா அளவு தெரியாம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சிலர் ருசியா இருந்துச்சுன்னா அளவு தெரிய அளவு தெரியாம சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இல்லையா, அதுதான் யுக மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீதியை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.